வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 5.2 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தி தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பேனல் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு ஒரு வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். பவர் ஆன் ஆஃப்காக பார்த்தீங்கன்னாக்கா லாச்சிங் சுவிட்ச் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பயன்படுத்தின ஐசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபர் ஐசி வந்து பயன்படுத்தியிருக்கோம். டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டிகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா பனனா சாக்கெட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டோட்டலாகவே ஒரு அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு டிசைன்லேயும், நெக்ஸ்ட் இன்டீரியர்லேயும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தி தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்துறைப்பூண்டியிலிருந்து ராஜசேகரன் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த சூப்பரான மாடல் டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையரை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுற, ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதைக்கிற, வான வில்லாட்டம் வந்து எட்டி பார்க்குற, வளைச்சி போட்டண்டா ஒரு சோக்கு ஃபிகரடா. அறியா வயசுல அளவா சயசுல அண்ணன் நடந்து வர கடல் மண்ணுல, நாலு மூணு ரோட்டில் நட ஒரு தினுசுல சத்தம் போட்டு சிக்னல் தர வெள்ளி கொலுசுல, லைட்டு ஹவுஸ் வெளிச்சத்தை போல் காட்டு ராடா ஜாலம், மனசுக்குள்ள புள்ளி வச்சு போடு ராட கோலம், லைட்டு ஹவுஸ் வெளிச்சத்தை போல் காட்டு ராட ஜாலம், மனசுக்குள்ள புள்ளி வச்சு போடு ராட கோலம். மாடி வீட்டுல ஒரு புள்ளி மானுடா, கிடைச்சி போச்சுடா நான் கேட்ட பீசுடா, வெள்ளி கொலுசுல புது சத்தம் போட்டுட்டா, சின்ன மனசத்தான் அவ வளைச்சி போட்டுட்டா. காதல் பண்ணும் சோக்குல கட்டுமர கேப்புல கசிமேடு கடல் மண்ணுல வீடு கட்டுற, அலையில் கடலில் துடுப்பில் படகுல அடுப்புளி ஆட்டந்தானே ஆடி காட்டுற, அடக்கி பிடிக்க முடியாத வங்க கடல் குதிர ஆக்டபஸ் மீன் போல வந்துட்டாட எதிர, அடக்கி பிடிக்க முடியாத வங்க கடல் குதிர ஆக்டபஸ் மீன் போல வந்துட்டாட எதிர. ஆயிடுங்க, என் மாமா இங்கே லவ் ஃபைலில் உட்காந்துனுக்குறா, நீ மெட்ராஸ்லேருந்து வந்து உன் லவ் ஸ்டோரியை சொல்லி சீன் போட்டுக்கிறியா? சாரிப்பா, தலை பேர் என்ன? பிரேம். ஏன், மொத்த டீட்டெயிலை கொடு. மாய கண்ணால் பிரேம மயக்கி பார்த்தவ, மாட்டி தவிக்கிறா இப்போ வீட்டு சிறையில், அந்த ஃபிகரு முகத்தை தான் இவ பார்க்க முடியலை, அவ வெள்ளி கொலுசில் இப்போ சத்தம் கேட்கலை, பாசமின்னு வலையில் மாட்டிக்கின்னு தவிக்கிறா, அதரவா அவளுக்கு அங்கே யாரும் இல்லடா, நாலு பேர் சேர்ந்துட்டா ரெண்டு பேர் பிரிச்சிட்டா, காதல் என்ன காற்றுநிலை கலைந்து போகுமா, சோக தண்ணி காத்துல தான் பறக்க விடு நண்பா, ஓ மச்சான் சேர்த்து வப்பா நீ பீர குடி தெம்பா, சோகத்தை நீ காத்துல தான் பறக்க விடு நண்பா, ஓ மச்சான் சேர்த்து வப்பா நீ பீர குடி தெம்பா. ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பயன்படுத்திருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து டோட்டலாக ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்திருக்கோம். 12 ஆம்பியர் லோ டிரான்ஸ்ஃபார்மரும் 10 ஆம்பியர் லோ டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து பயன்படுத்திருக்கோம். இந்த 12 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் செக்ஷனில் 35-10 மெட்டல் டையோடும் 50 வோல்ட் 10,000 MFT 4 கெப்பாசிட்டி வந்து பயன்படுத்திருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சப்பு ஃபோர்க்கு மட்டுமே வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது சப்பு ஃபோர்க்காக 8 டிரான்ஸ்டரில் MK பிராண்டோடைய மோனோ போர்டு பார்த்தீங்கன்னா 2 பயன்படுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 10 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா 5 சேனல் ஆடியோக்காக மட்டும் வந்து பயன்படுத்திருக்கோம். இதில் யூஸ் பண்ண ரெக்டிஃபையர் செக்ஷனில் 35-10 மெட்டல் டையோடும் 50 வோல்ட் 10,000 MFT 2 கெப்பாசிட்டி வந்து பயன்படுத்திருக்கோம். இதில் யூஸ் பண்ண ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னாக்கா அருணா பிராண்டோடைய இன்பில்டு யூஎஸ்பி ப்ளூடூத் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டியுமே இந்த ரிமோட் கிட்லேருந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டுக்காக FT003 டிகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆல் எக்ஸ்ட்ரீம் சாம்ஸோடைய
நம்ம 8-channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டும் வந்து பயன்படுத்தியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தி மட்டும்தான் இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் ரிசல்ட்டை நம்ம இன்னும் கெயின் பண்ணுறதுக்காக நம்ம ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய சப்வூஃபர் அவுட்டை இன்னொரு லோ பாஸ் போர்டு, அதாவது ஸ்ரீ பிராண்டோடைய லோ பாஸ் போர்டில் கொடுத்து நம்ம இன்னும் சப்வூஃபர் ரிசல்ட்டை நம்ம வந்து பூஸ்ட் அப் பண்ணியிருக்கோம். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல க்ளீன் அண்ட் நீட்டான ஒயரிங்கோடையும் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தி தான் இந்த ஆம்பிளிஃபையரை ஃபுல்லாக வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ஆம்பிளிஃபையருடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஏசி இன்புட் கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் டைப் சாக்கெட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு FT003D கோடருடைய பேக் சைடில் நம்ம மூணு இன்புட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், ஒரு HDMI ARC, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், ஏர் இன்லெட்டுக்கான ஒரு கூலர் ஃபேன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு யூனிட். இந்த மாடலில் உங்களுடைய வீடுகள்லேயும் நல்ல தரமான அசம்பிள்டு 5.2 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எந்த மாடல் என்ன கைண்ட் ஆஃப் ஆம்பிளிஃபையர்ஸாக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆம்பிளிஃபையரை கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.